Hi friends, இன்னைக்கு நாம ஈஸியா குக்கர்ல கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்ல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு இதல 1/2 ஸ்பூன் சோம்பு, பட்டை பிரியாணி இல கிராம்பு கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். இது நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நீங்க வேணும்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 சின்ன தக்காளி நல்லா பேஸ்டா அரைச்சி சேர்த்துக்கங்க. நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கங்க, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும், அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இதில நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் வேணும்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. கடைசியாக இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதில் நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு, குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. இதில் நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பரான சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து சூடான இட்லி தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.